எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது கனவு லட்சியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் எப்படியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணான்றதுக்கான வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். முதல்ல நீங்கள் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிட்ட பேருக்கு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்களும் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு இந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இது பேர் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு டிகிரியே படிச்சிருக்காங்க. முதல்ல ப்ரீலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியில் பிரிச்சுருக்காங்க. இந்த மூணு கேட்டகரியிலுமே நீங்கள் பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ். அந்த ஏஜ் கேட்டகரின்னு நான் சொல்கிறேன். முதல்ல ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 21 to 32 அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் 6 times வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அதுக்கு மேலே உங்களால் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 21 to 35 ஏஜாக இருக்கணும். அப்புறம் 9 times உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்சி அல்லது எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 21 to 37 ஏஜ் கேட்டகரிகளில் இருக்கணும். இதுக்கு வந்து அவங்க லிமிட் கொடுக்கல, நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதிக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கலாக எதாவது டிசேபிளாக இருந்தீங்கன்னா 21 to 42 ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிலே ஜென்ரல் அண்டு ஓபிசி கேட்டகரிஸ்க்கு வந்து 9 times வரைக்கும் சான்ஸ் தராங்க. அப்படி இல்லைன்னா எஸ்சி அல்லது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 9 times அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்டு பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் டுவெல்த்து படிக்கிறீங்களா இருந்தானா நெக்ஸ்ட்டு இந்த டிகிரி, அது ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்ஸ் டிகிரி எடுங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் காலேஜ் படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எங்கிட்ட வேறு டிகிரி இருக்குது, ஐஏஎஸ் எழுதலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து தான், நிச்சயமாக எழுதலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேரில் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீடிங் புக் டு எக்கனாமிக் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்றத எவ்ரிடே நீங்கள் உட்காந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர், அதாவது டெய்லி வர நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொது தான். இது நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சால்வ் ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஷின் பேப்பர். உங்களுக்கு ஏதாவது பழைய வருஷத்தோட ஐஏஎஸ் கொஷின் பேப்பர் கிடச்சிதுன்னா அது நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அதுலேருந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸ் எடுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருக்கு. உங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்போ வருதோ அதில் நீங்கள் எழுதி பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 21 months ஆஃப் ஐஏஎஸ் ட்ரைனிங் தருவாங்க. இந்த இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அதில் வெற்றி காண முடியல. இதுக்கான மெயின் ரீசன் அவங்க போடுற எஃபர்ட் தான். நீங்கள் எவ்வளோ அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ அளவு உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும். ராத்திரி பகல்னு விடாமல் படிங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்ற கனவு ஒரு நாள் நினைவாகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளம்புறப்ப என்எஸ்என் டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.